வெளிநாடுகளில் கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயண செலவை தமிழ்நாடு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக விளங்குகின்றனர் என்றும், தமிழக மாணவர்களின் அறிவாற்றல் நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை 17% அதிகரித்துள்ளது என்று முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சியில் கல்வித்துறை மறுமலர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், நான் முதல்வன் இணையதளம் மற்றும் மணற்கேணி செயலியில் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் உள்ளதாக தெரிவித்தார். இனியும் தடைகள் வரலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உங்களை நீங்க வளர்த்துக்குங்க. அறிவாற்றல் இருந்தால் எந்த தடையையும் வெல்லலாம். படிக்கிற காலத்துல வேற எதுலையும் கவனம் சிதறாம பார்த்துக்குங்க. உங்களை நம்பித்தான் உங்க பெற்றோரும் இந்த சமூகமும் இருக்காங்க. எங்க கனவுகளை நீங்க நிறைவேற்றணும். தமிழ்நாடு பெருமைப்பட, இந்திய நாடு பெருமைப்பட நீங்க உயரணும்னு